நீண்ட இரண்டு நாட்கள் காலம் கடத்தினால் என்ன செய்வது என்ற யோசனையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு தியாகிகளாக இருக்கின்ற இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்ப்பு நிச்சயம் அவர்களுக்கு சாதகமாக வரும் என்று பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அந்த தீர்ப்பு எங்களுக்கு எதிராக வந்ததால் எங்கள் தொண்டர்களை விட பொதுமக்கள் பெரிதும் ஏமாற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவரவர்கள் தொகுதிக்கு சென்று நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் கருத்து கேட்கிறார்கள். கருத்து கேட்கின்ற பணியிலே இருக்கிறார்கள். மக்கள் நீங்கள் தேர்தலில் நின்றுங்கள், அப்பொழுதுதான் விரைவாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்கிற கருத்தை அவர்கள் பதிவு செய்தால் மேல்முறையீடு தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு இந்த ஆட்சி மாற்றத்திற்கு தடையாக இருக்குமோ என்கிற அச்சமும் அவர்கள் மனதில் இருக்கிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணை ஒருவேளை காலம் தாழ்த்தப்பட்டால் என்ன செய்வது என்ற எண்ணமும் அவர்களிடம் இருப்பதால் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு போகலாம் என்ற எண்ணமும் அவர்களிடம் பல பேரில் உருவாகியிருக்கிறது. அதனால் நீங்கள் 18 பேரும் ஒட்டுமொத்தமாக முடிவெடுங்கள், மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் நினைப்பதால் இன்னும் அதில் முடிவெடுக்காமல் நாங்கள் ஒரு 2-3 தினங்களிலே நாங்கள் ஒரு நல்ல முடிவும் எடுக்க வாய்ப்பும் இருக்கிறது. 15 நாளைக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியும். அன்னைக்கு நான் 22ஆம் தேதி தான் பார்த்துட்டு வந்தேன். இனிமேல் தீபாவளி கழிச்சு 8 அல்லது 9 பார்க்க போகிறோம். அப்போ போகிறப்ப நாங்கள் 6 பேர் தான் பொதுச்செயலாளரை பார்க்க அனுமதி. எங்கள் உறவினர்கள் எத்தனை பேர் வருகிறார் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு தகுந்தால் போல் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை முக்கியமான தலைமை கலை நிர்வாகிகள் முதலில் அழைத்து செல்வேன். அடுத்த முறை போவது மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள். இதுவரை ஆர்கே நகர் தேர்தலை நாங்கள் தனியாக தான் சந்தித்தோம். இடைத்தேர்தலில் நாங்கள் யாருடைய உங்களுக்கு தெரியும், நாங்கள் மதவாத சக்திகளுக்கும் எதிரானவர்கள், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இயங்குகின்ற முக்கியமான இயக்கம் அம்மா அவர்களின் இயக்கம், இதில் யாரும் எங்களோட அந்த உணர்விலே இருப்பவர்கள், எங்களோட கூட்டணி வர வேண்டும் என்ற உணர்விலே இருப்பவர்கள் நிறைய கட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் வருகின்ற பட்சத்தில் நிச்சயம் கூட்டணியை சேர்த்துக்கொண்டு போட்டியிடுவோம். ஆனால் 18 தொகுதிகளிலும் எங்களது சட்டமன்ற வேட்பாளர்கள் தான் போட்டியிட முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மேல்முறையீடு செல்லணும்னு பல சக்திகள் எங்களை மேல்முறையீடு செய்ய வைப்பதற்கான முயற்சிகள் இருக்கிறது. அந்த சக்திகள்லாம் யாரார் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக தான் நேற்று இவங்க போக்கிலே அப்படி விட்ட. கட்சிக்காக தியாகம் செய்த இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி கட்சியின் துணை பொதுச்செயலாளர் என்ற முறையிலே நாம் ஒரு முடிவெடுக்கப் போகிறோம் என்பதை எதிரிகளுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு இந்த மக்கள் விரோத ஆட்சியை தொடர்வதற்கு தடையில்லை என்று நினைப்பவர்களுக்கு அவர் முகத்திலே கறி பூசுகின்றவருமாக ஒரு முடிவை எடுக்க முடியும், எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ள www.madimugam.com, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.